எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சஞ்சு. சோ இன்னைக்கு July 7 தல தோனியோட பிறந்த நாள். சோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தல தோனி வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தல தோனிக்கு உங்களுக்கு பிடிச்சது எந்த விஷயம் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். சோ வாங்க கேட்கலாம், எல்லாரும் வாங்க. தோனி வந்து ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து வந்து எந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். டீம் ஒர்க்கும் அவர்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து கூல் பண்ணி நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து அந்த டீம் வந்து ரொம்பவே கொண்டு வந்து போவார். இது நம்மளோட ஜென்ரல் லைஃப்புமே வந்து ரொம்பவே வந்து சூட் ஆகும். நம்மளால நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரான டைம் இருக்குன்னா அந்த டைம் வந்து நம்ம மைண்டை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு வகையில் டைவர்ட் பண்ணிவிட்டு அதை நார்மலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனை நம்ம ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடலாம். தோனிக்கிட்ட வந்து எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் கேப்டன் கூல். அவருடைய கேப்டன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு தலைமை முக்கியமான ஒரு கேப்டன்சி தான். அவர் எவ்வளோ விக்கெட்டான சூழ்நிலை இருந்தாலும் அதில் எப்படி வின் பண்ணுறதுன்றது கூல இருந்து எல்லா டீமுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணுவார். அது ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஓடியாக இருக்கட்டும், மூணு ஐசிசி கப்புமே வின் பண்ண ஒரே கேப்டன் தான் இந்த கேப்டன் தோனி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவர் மாதிரி ஒரு எளிமையான ஒரு பர்சனும் யாரும் கிடையாது. டீம் கான்ஃபிடன்ஸ் அவர்கிட்ட நிறையா இருக்குது. அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எதுவும் பற்றி சிந்திக்காதீங்க, உங்களுக்கு எது ஃபோக்கஸ் ஆக மட்டும் கவனிங்க, உணர்ச்சிக்கு வந்து இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான கேப்டன். அவர் தான் அதிகமாக மைண்டு ப்ரெஷர் வச்சிங்க மாட்டார், ரிலாக்ஸாக விளையாடுவார். கடைசி பால் வரைக்குமே விளையாடுவார். ஆனால் கடைசி பாலை சிக்ஸ் ஆர்ஸ் வின் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் தோனியோட ஒரு கேப்டன்ஸ். அதான் ஹாப்பி பர்த்டே இதில் நீங்கள் எப்பவுமே அதோட கூட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு போகிறதுக்கும் முக்கிய காரணமே கேப்டன் தான். என்னன்னா அவர் வந்து எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், ஒரு ரொம்ப பெரிய ஒரு டர்புலன்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம ஜெயிப்போமா தோப்போமா தோப்போமான்ற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்கும், அது ரொம்ப காமா கம்போஸ்டாக டிசிஷன் எடுப்பார். அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நானும் என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த டைமில் நம்ம ரொம்ப பதட்டப்படாமல் ரொம்ப காமாக வந்து டிசிஷன் எடுக்கணும். அது வந்து நான் அவரை பார்த்து கற்றுக்கிற விஷயம். ஈவன் அவர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பார். இப்போ நம்ம தோட்டா கூட அவர் வந்து அதை வந்து அது ரொம்ப அடுத்த கேமில் நம்ம அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை சேஞ்ச் பண்ணுவார். அந்த ஒரு குவாலிட்டி வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இஸ் மை வெரி ஃபேவரட் கிரிக்கெட். நம்ம கண்ட்ரியில் வந்து மேஜாரிட்டி எல்லாத்துக்குமே யங்ஸ்டர்ஸ்க்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட்னு வந்துட்டால் பிடிச்சது இந்தியா. இந்தியாவில் வந்து யாரும் பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த பேர் விராட் கோலி சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு எமோஷன், எமோஷன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் எந்த பேருன்னு கேட்டால் எல்லாருமே தோனி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து பெஸ்ட்டு கேப்டன் ஆஃப் இந்தியா. இது வரைக்கும் இது வரைக்கும் எமோஷன் எல்லாமே பார்த்தோம்னா பெஸ்ட் கேப்டன் ஆஃப் இந்தியா தோனி. ஸோ தோனி வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அவரோட ஸ்கில்ஸு, அவரோட அபிலிட்டி, அவரோட பேட்டிங், அவரோட ஃபினிஷிங் எல்லாமே ஆல் ரவுண்டாக எல்லாமே தோணி. தல தோனினா ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பிடிக்கும்னா அவர் வந்து எப்படி வந்து டீம்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாருன்னா அந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப கேப்டனாக இருந்தோம், அதை எவ்வளோ டீம் வந்து எந்த அளவுக்கு கூலாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு அந்த கூல்னஸ் பிடிக்கும். இதான் கூட அவர்கிட்ட பிடிச்ச ரொம்ப பெரிய விஷயம்னா இது ரெண்டும் ப்ரோ. அவர் பெரிய எக்ஸ்பிரஷனாக வச்சுருக்கேன், அவரை மாதிரி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கணும்னா அந்த ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ மெயினாக. அதனால தான் ப்ரோ அவரை ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அந்த கூல்னஸ் எப்படி வந்து அந்த டீம் ஹேண்டில் பண்ணார், எப்படி வந்து டீம் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ காமாக கூல்னஸாக இருக்காரோ அந்த கூல்னஸ் இருக்கும். இதனால தான் ப்ரோ அவரோட பெரிய தோனிக்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுன்னா அவர் தங்கிட்ட இருக்க படையை எப்படி யூஸ் பண்ணுறாரு, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது ரொம்ப 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 பிடிக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம அதை வந்து எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும், நம்ம டீமோட்டிவேட் ஆகிறப்ப எப்படி நம்மளே நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகிக்கணும், ஒரு எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகணும், அதே மாதிரி இல்லாமல் அந்த ஃபெயில் ஆகிற எக்ஸாம் வந்து அடுத்து எழுதுகிறப்ப கண்டிப்பாக அடிக்கணும், அதுக்கு என்னென்ன ரூல் மேப் வரணும் எல்லாமே வந்து தல தோனியுடைய ஸ்ட்ராட்டஜியில் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வர எக்ஸாமில் க்ளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஐடியாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்கும். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ட்ரஸ்டி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிசல்ட்டை விட ஒரு ப்ராசஸ் நம்ம நம்பிக்கை வைக்க, அதை கவனம் செஞ்சுங்க, கண்டிப்பாக உங்களை ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் என்னோட ஹாப்பி பர்த்டே கலந்து. Happy birthday. Happy birthday, Thala. Happy birthday, Dhoni. Happy birthday, Thala. Happy birthday, Thala. Happy birthday, Dhoni. Happy birthday, Dhoni. Happy birthday, Dhoni. Enna Thala Dhoni ke periya visal aadinga.